இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பக்தி நிறைந்த இந்த நாளில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் முழுமையாக உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பற்றி தெரிந்துக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இன்றைய ஆன்மீக தகவலை பற்றி தெரிய போகிறோம். அருள் தரும் ஆலயங்கள், அற்புதம் நிகழ்த்தும் ஆலயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 24/7/2017 திங்கக்கிழமை ஆடி மாதம் 8ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் காலை மணி 10:10 வரை. பின்பு ஆயில்யம். இன்றைய திதி பிரதமை மதியம் 2:39 வரை. பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் விசேஷகரமான மாதம்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி திங்கக்கிழமை. திங்கக்கிழமை யாருக்கு ரொம்ப விசேஷம்? சிவபெருமானுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக ஆண்டாள் கோயிலில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உற்சவங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டாள் உற்சவத்தை பார்க்குறதுக்கு 100 கண் இல்லை, 1000 கண் இல்லை, 1,00,000 கண் தேவை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆலய அர்ச்சகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அலங்கரணம் பண்ணுவார். அம்பாளுக்கு வந்து திருக்கல்யாண உற்சவங்கள்லாம் பண்ணுறதுண்டு. அம்பாளுக்கு வந்து இந்த சேவை அந்த சேவைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழிபாட்டு முறைகள் அங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ, என்னென்ன குறைகள் இருக்கோ, குறைகளை தீர்த்து நிறைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவா. நன்றுடையானே தீயதே இல்லானே நிறைவெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமே அப்படின்னு சொல்லுவா. லிங்கங்களில் பல ரூபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஆத்மலிங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ திருப்தி தரக்கூடியது, அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது அப்படின்னு சொல்ல போகுது. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட அந்த சிவபெருமான ஆத்மானமாக ஹிருதயத்தில் வச்சுண்டு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம் ஜபிச்சாலே நினைச்ச காரியங்கள் கைகூடக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் வெகு அற்புதமான தினமாக அமையும். என்ன நேர்களே, இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானுடைய விசேஷத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்சுன்றது பூரா பார்த்துட்டோம்னா செலவாயிடுத்து, நம்ம சேர்த்து வச்சுட்டுருக்க பூரா செலவாயிடுத்து, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு, நான் இதுக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், அரசியலுக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், சினிமாக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், என்னோடய தொழிலுக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், என்னுடைய வேலை வாய்ப்புக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், அரசாங்க உத்தியோகத்துக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வெகு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்ல முடியும். இருப்பினும் அஷ்டம சனியினால் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் சொந்த பந்தங்கள்லேயே உங்களை சிரிக்கக்குண்டான தன்மைகள் இருக்கும். அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு நம்ம சரியாக இருக்கமா, நம்ம கரெக்டாக நடந்துட்டு இருக்கிறோமான ஒரே எண்ணத்து பிரகாரம் போகும் பொழுது இன்றைய நாள் மட்டுமில்லை எப்பவுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும்னு சொல்லுவா. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதிய தொழில் தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். பரணி நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம். லாபகரமான நாள். ஃபினான்ஸ் சம்பந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு, உணவு சம்பந்தமாக, துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லாபகரமான தினம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தை நினச்சிட்டு இருக்கிறோ அது வெற்றிகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே,
கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள், இங்கே மாறலாமா அங்கே மாறலாமாங்கிற எண்ணங்கள் கூடி வரும். திடீர் பிரயாணங்கள் கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பேசக்கூடிய எந்த விஷயமே இன்னைக்கு லாபகரமாக அமைஞ்சுட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வழக்குகள் வெற்றி அடையக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தம்பி அல்லது தங்கை அல்ல சகோதர சகோதரிகள் மூத்தாதையர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்களாக எடுத்து செய்கிறது. பெற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தேவையான காரியங்கள் பண்ணி கொடுக்கறது, பெரியவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணுறது, அவளுக்கு உண்டான வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து யோசித்து செயல்படக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சில காரியங்கள் நன்மையாகவும் சில காரியங்கள் எதிர்மறையாகவும் பேசும் பொழுது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ஒவ்வொரு காரியத்தையும் வெகு சிறப்பாக செய்கிறதுக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தை குறைச்சி கொள்வது விசேஷ பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காராளுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பக்தி தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவார நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த தினத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். பிரிந்த தம்பதியினர் பார்த்துட்டோம்னா ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இவா பேசுகிறத கவனிக்கிறதா அவா பேசுகிறத கவனிக்கிறா நடுவில் உட்காந்து மாட்டின் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. சுமூகமாக பேசி அன்பாக பேசி அவளுக்கு அவளை ஒற்றுமையாக சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண விஷயங்கள் பண விவகாரங்களில் மாட்டின் இருக்கிறவாளுக்கு மாட்டின்றதுலேருந்து வெளிவரக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இனிமேல் பண்ணக்கூடிய தொழில்களில் லாபகரமான விஷயத்தை நோக்கி செல்லும் பொழுது நல்ல மாற்றமும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு தவறும் பொழுது அது நமக்கு கெட்ட பேராக வர்றது. அதனால் கொடுக்கக்கூடிய வாக்கு 1-2 தள்ளி கொடுத்தாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவாளுக்கு நல்லபடியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் மூலியமான நல்ல செய்திகள்லாம் உண்டு. வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், மேலதிகாரியின் மூலமான பாராட்டுதலும் உங்களுக்கு உண்டு. இந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து செயல்படும் பொழுது இதை பண்ணலாமா அதை பண்ணுறாமாங்கிற குழப்பங்கள் யதார்த்தமாகவே இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் நீங்கள் சரியாக செஞ்சு இந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. மேலும் உங்கள் பேச்சு திறமை சாதாரணப்பட்ட திறமை கிடையாது. என்ன படிச்சிருக்கிறோமோ இல்லையோ நீங்கள் பேசி இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுருக்கணும். திடீர் வேகமாக போகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானமாக போனாலும் அந்த காரியத்தை நிச்சயமாக நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள், கச்சிதமாகவும் முடிக்க போகிறீர்கள். அதனால் ரொம்ப அழகாக இன்றைய தினத்தில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற யோசனையுடன் செயல்பட்டு அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். திருமண வயது எட்டினவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கடகராசி நேயர்கள் முயற்சித்து சேர்த்து வைத்த விஷயங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கடை ஓப்பன் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணினா நல்லா இருக்குங்கிற பலவிதமான யோசனைகளும் அதை பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு மனசில் எழுந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கூடி வரத்துக்கு உண்டான தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, ஹரே கிருஷ்ண மந்திரம் விசேஷகரமான மந்திரம். சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில வேலைகள் லாபகரமாக இருக்கும், சில வேலைகள் பார்த்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருந்துருக்கு. யதார்த்தமாக யாராவது வந்திருந்தால் நம்ம முன்னின்று அவளுக்கு செலவு பண்ணுறது, அவளை இந்த இடத்த காண்பிச்சு கொடுக்கறது, அந்த இடத்த காண்பிச்சு கொடுக்குறது. சில பேர் நிறையா பேர்த்த நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பெரிய நபர்களை ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க விட்டு இவர் நடுவில் நின்றுருப்பா, சரி வாழாலும் நமக்கு லாபம் வரும்னு. அப்போ அவாவா பேசிகிட்டு இருப்பா, நமக்கு அது லாபம் இல்லாமல் போயின்னு இருக்கும். அப்புறம் சொல்லுவாள், நான் தான் அவங்களை அறிமுகப்படுத்தி விட்டேன், நான் தான் இவங்களுக்கு இதை காமிச்சு விட்டேன், இன்றைக்கி பாரு என்ன வளர்ச்சி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக உங்களுடைய முயற்சியில் நீங்கள் திடகாத்திரமாக இருந்தெல்லாம் நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்துட்டே இல்லை, ரொம்ப நாளாக நான் வெளியிலேயே இருந்துட்டு இருக்கேன்,
வெளியிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக நான் வந்து வீட்டுக்கு போகவே முடியலன்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை இது ஒரு பெரிய தருணம், வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் சில விஷயங்களை சுட்டி காட்டி அது திறம்பட செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு இப்போ ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிறந்தமையான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும் அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிந்தனை மட்டும் இருந்துருமா, முதலீடு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. இந்த முதலீடு மட்டும் இருந்ததுன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டு இருப்பேன் தெரியுமா, எனக்கு மட்டும் இந்த காசு இருந்ததுன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு இருப்பேன் தெரியுமா, எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடச்சதுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அந்த சான்ஸில் 100 to 1 கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிச்சயம் இருக்கும். நம்மளுக்கு பெரிய பெரிய கயிறுலாம் போட வேண்டாம், சின்ன நூல் விட்டால் நம்ம மேலில் வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். சில வியாபாரிகளுக்கு இன்றைக்கி முன்னேற்றகரமான செய்திகள் வந்து சேரும். யாட்டியாக யதார்த்தமாக பேசும்போது வம்பு வழக்கு மற்றவாளுடைய பிரச்சனையை நீங்கள் முன்னின்று செய்கிறத மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் வாகனத்தில் போகும்பொழுது ரொம்ப அதிவேகமாக போகிறத குறைச்சிக்கிறது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பண சம்பந்தமான விஷயங்களில் பண சம்பந்தமான வீட்டு பொருட்களில் கவனமாக வச்சுட்டு இருக்கிறது நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, அய்யனார் வழிபாடு, வெற்றியை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு உங்களுடைய திறமையான வேலை பிறருக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்து சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவா. எந்த ஒரு விஷயமே உங்களுடைய பழக 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 அந்த காரியத்தில் நீங்கள் முன்னின்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே அனுபவம் தான் அந்த உலகத்தில் பெருசு. அந்த மாதிரி அனுபவித்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இந்த தொழில் பண்ணேன்னு நிச்சயமாக எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு உங்களுக்கு முன்னேற்றம் தரும். பெண்களுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வீட்டிலேருந்து ஏதாவது தொழில் பண்ணணும், வீட்டிலேருந்தே குழந்தையும் பார்த்துட்டு இதையும் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கைலாம் முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள் துளாராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கு நல்ல லாபகரமான செய்திகள் உண்டு. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கு சில விரயங்கள் லாபகரமாக இருக்கிறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிக்க சிங்காரவேலன் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றியினை தரும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம் கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகரமாக படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க மேலும் மேலும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது, சங்கீதத்தில் ஈடுபடுத்துறது, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய சித்தர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குருமார்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். அடியார்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கோ இல்லை பரிகார ஸ்தலங்களுக்கோ ஜோதிடர் பார்க்கறதுக்கோ அல்லது உங்கள் பெயர் மாற்றம் வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான முழுமையான விஷயங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள்லாம் செவ்வனே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். சில பேர் சொல்றதை நம்ம பார்த்துருக்க முடியும், நான் எவ்வளவு உழைச்சேன் ஆனால் எனக்கு உண்டான ரெகக்னேஷனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற வாழ் கூட நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் பூராட நட்சத்திரத்தில் 4 பாதமும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்களை செவ்வனே முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லா காரியத்திலும் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு நினச்சி அந்த காரியத்தை ஜெயிச்சு தீர்க்கக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிற வாளுக்கு கை கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியினால் அவதிப்பட்டுருக்கேன் சார், எனக்கு பெரிய தொழிலே அமைஞ்சு கொடுக்கலையே, எந்த தொழில் எடுத்தாலும் லாபங்கள் கிடையாது, நஷ்டங்கள் தான் நிறையா இருந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கு
நஷ்டத்திலிருந்து லாபங்கள் கொடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். புதிய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நான் பெரிய ஆள் ஆயே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கூட நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். புதிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், புதிய முறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், யார்ட்டையும் பேசி நான் பெருசாக ஒன்று சாதிக்கலையே நினைக்கிறவாளுக்கு கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான பெரிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலோ அதெல்லாம் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு பல பேர்த்த மேல் உயர்த்துக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பல பேருக்கு கொடுத்து இவாளும் முன்னேறணும், இவாளும் நன்னா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. கூட வேலை செய்கிறவாகிட்ட எல்லா விஷயத்தையும் எல்லா ரகசியங்களும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு அதையோ இவன் இதை தெரிஞ்சுட்டாப்பா எனக்கு மதிப்பு கொடுக்கலையே அப்படி எப்படின்னு வருத்தப்படுறது பெரிய விஷயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சொந்த பந்தங்கள் மத்தியில் யதார்த்தமாக பேசுறது, மகிழ்ச்சிகரமாக பேசுறது, அவாவுக்கு முன்ன ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோயில் காரியங்கள் ஈடுபட்டு தெய்வஸ்மரணம் பண்ணி தெய்வ மந்திரத்தை சொல்லும் பொழுது பெரிய விதமான பாதிப்புகள்லாம் குறைஞ்சு நன்மைகளே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பெரியவர்கள் இருக்கும்போது அவங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளணும். அவங்க எங்கேயாவது போடும்போது கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு என்றும் துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நான் லோன் எடுத்திருக்கேன், பர்சனல் லோன் எடுத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி பிஸ்னஸ் லோன் எடுத்துட்டு இருக்கேன், ஹோம் லோன் எடுத்துட்டு இருக்கேன், இந்த ஹோம் லோன் தான் எனக்கு இவ்வளோ போட்டு படுத்தி எடுக்கிறது, இது ஏன் எடுத்தேன்னு தெரியல அப்படின்னு அவதிப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம். அதுக்குண்டான புதிய சிந்தனைகள் தோன்றி இதை அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன பிஸ்னஸை பண்ணுறது, இதை அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன மாற்றங்களை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். புதிய புதிய ஆட்கள் அறிமுகமாகும் பொழுது உங்களுடைய பேர்டன் குறைஞ்சு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். எனக்கு சில ஆர்ட்ஸ் சம்பந்தமான கலைகள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன், இதெல்லாம் நான் ஒரு உத்தியோகமாக பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்குண்டான தன்மைகள், அதே மாதிரி நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறவாளுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பெரிய பெரிய தொழில் பண்ணுறவாளுக்கு வேலை ஆட்கள் எனக்கு சரியாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு வேலை ஆட்கள் சரியாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் பெற முடியும். மேலும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, வெற்றியினை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரம் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பார்த்துட்டோம்னா சொந்த பந்தங்கள் இடையே பார்த்துட்டோம்னா வெவ்வேறமாக மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவேல், அவா வேற ஒன்று சொல்லி, இது டென்ஷன் அடிக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், இந்த மாதிரி விசேஷங்களை பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கை கூடி வரும். அது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துருக்கு. வேலை வாய்ப்பில் நான் நிறையா லீவு போட்டுட்டேன், இனிமேல் எனக்கு லீவே கிடைக்கிறதில்லை, எந்த ஒரு காரியத்துக்குமே இந்த வேலை உதவுறதில்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் புது வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நன்மையான செய்திகள் வந்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் ரீதியாக படிப்புக்கு நம்ம நல்லது செய்யணும், படிப்புக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் கிரகநிலை சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசி அந்த காரியத்தை முடிச்சுட்டு வரதுக்குண்டான தன்மை, சப்போஸ் நீங்கள் போகும்போது வேறு யாராச்சும் விடும்போது அந்த காரியம் நடக்காமல் அது உங்களுக்கு டென்ஷனை தரத்துக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. என்ன நேர்களே, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். ஆகா, இன்றைக்கி எனக்கு சாதகமாக இருக்குது, நான் எந்த காரியத்தையும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ராசிகாரங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் 12 ராசிகளும் சிறப்பாக இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணி, அடுத்தது பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா நிறையா பேருக்கு
நம்ம நல்ல காலம் எது, எதிர்மறையான காலங்கள் எது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதத்தில் இது பண்ணலாமா? பொதுவாக நம்ம வந்து ஆடி மாதத்தை எதுவும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஐப்பசி மாதம் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, சித்திரை மாதம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக விட்டுருப்பா. சரி, ஏன் ராசிக்கு இந்த மாதம் சூட் ஆகுமா அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது. எந்தெந்த ராசி எந்தெந்த மாதம் சூட் ஆகாது, எந்த மாதம் வந்து சூட் பண்ண முடியாது, எந்த மாதம் வந்து ஜெயிக்க முடியும், எந்த மாதம் வந்து எனக்கு சரியிருக்காதுங்கிற ஒரு பெரிய தகவல், ஜோதிட ரகசியங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக கேளுங்க, உங்கள் ராசிக்கு எந்த மாதம் சரியிருக்காது, எந்த மாதம் சரியிருக்கும். ஜோதிட ரகசியங்களை பார்த்துட்டுனா எட்டாவது மாதம் 12வது மாதம் தான் நமக்கு சேராத மாதங்கள், நம்மளுக்கு சரியிருக்காது அப்படிங்கிறத ஜோதிட ரகசியங்கள் சொல்லிட்டு இருக்கு. மேஷ ராசிக்கு எந்த மாதம் சரியிருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கார்த்திகை மாதமும் பங்குனி மாதமும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதிய புதிய விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது தான், புதிய புதிய விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு வந்து ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதமாகவும் அது மாதிரி வைகாசி மாதம் லாபகரமான மாதமாகவும் இருக்கக்குண்டான தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆணி மாதம் ரொம்ப நல்லா சூட் ஆகக்கூடியதாகவும் நினச்ச காரியத்தை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பங்குனி மாதமும் இவளுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சரியில்லாத மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருக்காது. அதாவது ஏப்ரல் 14th மே 14th வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இவளுக்கு சரியில்லாத மாதத்தில் பார்த்துட்டுனா தனுர் மாதம்னு சொல்லுவாள். அதாவது மார்கழி மாதம் அவ்வளோ விசேஷகரமான மாதங்கள் கிடையாது. மார்கழி மாதம் எடுக்கக்கூடிய சில காரியங்கள் அவளுக்கு தடைகளில் முடியறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டுனா ஆடி மாதம் விஷயங்கள்லாம் இவளுக்கு லாபகரமான செய்திகளாக இருந்துட்டு இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவளுக்கு சரியில்லாத மாதம் அப்படின்னா வைகாசி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருக்காது, தை மாதங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு மிதுன மாதம்னு சொல்லுவா. மிதுன மாதம்னா ஆணி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டு இருக்காது, மாசி மாதமும் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டு இருக்காது. இவாளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்துட்டுனா ஆவணி மாதம் ரொம்ப அற்புதமான செய்திகள் கிடைக்கிறது, திருமண காரியங்கள் கூடி வருது, நினைச்ச காரியங்கள்லாம் கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா ஆடி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பங்குனி மாதம் இவாளுக்கு யதார்த்தமாகவே அந்த காரியங்கள்லாம் தடையாக இருக்கக்குண்டான தன்மைகள் இருக்கும். இவாளுக்கு அற்புதமான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், நினச்ச காரியங்கள் கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இவாளுக்கு எந்த மாதம் சிறப்பு இருக்காது, ஆவணி மாதம் சிறப்பு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சித்திரை மாதத்தில் சிற்சில தடங்கல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இவாளுக்கு அற்புதமான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு அப்படின்னா ஐப்பசி மாதம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கும், நினச்ச காரியங்கள் கைகூடும். ஆடி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதமாக இருந்துட்டு இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கா, எந்த காரியத்தில் சிற்சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்பட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா வைகாசி மாதம் இவாளுக்கு சின்ன காரியத்தை எடுத்தாலும் அது ரொம்ப டிலேவாக இருக்கக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவா அற்புதம் தரும் மாதங்கள் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், நினச்ச காரியத்தை கை கொடுக்கக்கூடாதான இருக்கும். அதுமாதிரி ஆவணி மாதமும் இவாளுக்கு ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதம் வந்து விசேஷகரமாக இருக்காது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இவாளுக்கு ஐப்பசி மாதம் விசேஷகரமாக இருக்காது, அதுமாதிரி ஆணி மாதம் சில தடைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இவாளுக்கு மார்கழி மாதம் ரொம்ப வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் புரட்டாசி மாதம் இவாளுக்கு கை கொடுக்கறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுராசி நேயர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு அற்புதம் தரக்கூடிய மாதங்கள் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி தை மாதம் இவளுக்கு வெற்றி தரக்குண்டான மாதமாகவும் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், கார்த்திகை மாதம் சில தடைகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும், ஆடி மாதமும் சில தடைகள் யதார்த்தமாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இவாளுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் சின்ன சின்ன தடைசங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும், எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது, டிலே ஆகக்குண்டான தன்மைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இவாளுக்கு பார்த்துட்டுனா ஆவணி மாதம் சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். இவாளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதங்கள் கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமான மாதம், மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஜோதிட ரகசியத்தில் கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் லாபகரமான மாதம்னா பங்குனி மாதத்தில் இவாளுக்கு நல்ல முன்னேற்றமான மாதங்களாக இருந்துருக்கும். பங்குனி மாதம் நினைச்ச காரியத்தை கை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டுனா ஆவணி மாதம் இவாளுக்கு ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருந்துட்டு இருக்கும். லாபகரமான மாதங்களில் மார்கழி மாதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்கு வந்து விரயம் கொடுக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தை மாதத்தில் சிற்சில விரயங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சிற்சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேர்கள், இந்த மீனராசி நேர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா எந்த மாதம் ரொம்ப விசேஷகரமாக, புதிய தொழில் தொடங்குறதுக்கெல்லாம் மார்கழி மாதம் இவாளுக்கு ரொம்ப அற்புதமாகும்,
பண வரவுகள் நிறையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி தை மாதம் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. அதே மாதிரி சித்திரை மாதம் இவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற மாதங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் மாசி மாதத்தில் சில விரயங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஐப்பசி மாதம் லாபம் உண்டு, ஆனால் காரிய தடசங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக 12 ராசிகளுக்கு உண்டான நல்ல மாதங்களும் வெற்றி தரக்கூடிய மாதங்களும் விரய மாதங்களும் சில கஷ்டக்கூடிய யதார்த்தமான தமிழ் மாதங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுடைய சில காரியங்களை ஜோதிட ரகசியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக வெற்றி கொள்ள முடியும். சரி, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது நல்லது, எனக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த மாதத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, முடிஞ்ச வரைக்கும் விநாயக பெருமான வீட்டில், அதாவது மரகத விநாயகர்னு சொல்லுவாங்க, எருக்களம் பிள்ளையார்னு சொல்லுவாள், இந்த ரெண்டு விநாயக பெருமான வீட்டில் வச்சுட்டு இரட்டை பிள்ளையாராக வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இரட்டை பிள்ளையாராக வச்சு இரட்டை பிள்ளையாரை வணங்கிறது மூலமாக வெற்றிகள் குடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கரியது, வடிகோடு தன்னதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளுனன் மிகு கோடை வடிவினர் பையில் வழி வளமுற இறையே என்ற நாமத்துக்கேற்ற பொறி வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே எடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அவரை வணங்கும் பொழுது இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக அமைத்துக் கொடுக்கும். இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமே இல்லாத இனம் தரும் நல்லவையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்கலால் அபிராமி கடை கண்களே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நன்றி, வணக்கம்.